சரி, இந்த கரு மாரியம்மன் பிறப்பு நாடகத்தில் நான் யாத்திரையுமா? நீங்க யாரு? மகாராஜா ஜெயப்பட்டா மாசம் கண்டா சம்பளம் பிடிஞ்சா பேட்டா நைட்டு பொண்டாட்டி உண்டு போண்டாட்டி போண்டாட்டி உண்டு உங்களுக்கு ஜே போட்டா நான் என்ன கொடுப்பேன் கொஞ்சமா உங்களுக்கு எல்லாம் நான் பேண்டா கொடுக்கறேன் இல்லையா மிர்லாண்டா மிர்லாண்டா பெப்சி கொக்கோ கோலா மிர்லாண்டா நண்பா மன்னா என் பெயரோ கனகராஜ மன்னன் ஆகட்டும் மன்னாவா ஏரியூரு நெருப்புரு நாங்க ஆயகப்பு ஓத்தமாட்டேன் சொல்ல வேண்டியது தானே நான் பள்ளிக்கூடத்தை வாஜல் நினைச்சுக்கிறேன் ஐயா நீங்க அடிக்கக்கூடிய சாட்சியே முன்னே இருக்குதுங்க நீங்க அடிக்கக்கூடிய சாட்சியே முன்னே இருக்குதுங்க இந்த முன்னியா இருக்கிற சாட்டி அடிக்கிறிய வலிக்குமா வலிக்காதா முன்னியா யாரை பாரு சாத்தியா சொல்றேன் சாத்த பாக்குறேன் சரி என் பெயரோ கனகராஜ மன்னாக இருந்த மன்னனாக இருந்தாலும் பத்து மாதம் முன்னூறு நாள் 18,000 தாசா வினாடிகள் அங்க திரச்சு வந்து பொன்னென்று கண்ணென்று மணி என்று மூத்து பவளமே வைடுவரி வென்றி என்னை விட்ட என் பொண்ணை வந்து யாத்திரையுமா ஐயோ சாமி என்கிட்ட சொன்ன மாதிரி புதையர்ல யாரிடையும் சொல்லிவிடாது என்ன காரணம் அம்மாளுக்கு புண்ணு புரிய அம்மா புண்ணியவதிகளா தெரியுமா அம்மா புண்ணியவதி யாருக்கு அறிவிக்கிறேன் என்னது ஒரு தாயாரு ஆ
அப்படியா அப்பா அப்பா
அப்பாப்பா உளறிக்கிட்டு நானும் இழக்க பூனை இழக்க நடுவுல கவர் வேற இருக்குது. ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு மின்னுக்கு பூனைய நானும் ரெண்டு பேரும் இழுத்துமே இழுத்த உடனே அடியடியா ஓடி ஓடி பிள்ளை அடியடியா ஓடி வந்து என் கூட்டுக்காரி சேர்ந்து பூனைய புடிச்சிருந்தா பூனை விட்டவே இல்ல. என் கூட்டுக்காரி அப்பதான் ஒரு ஞாபகம் வந்துச்சு, வீட்டுல கருவாடு இருக்குது பக்கம் போனவனுக்கு போட்டோ பாரு குஞ்ச விட்டுட்டு கருவாடு திங்க போச்சு அடிச்சு புடிச்ச ஆம்புலன்ஸ் தூக்கி போட்டுக்கிட்டு நேரம் ஹாஸ்பிட்டல் போனான். ஹாஸ்பிட்டல் போன உடனே டாக்டர் பாத்துட்டு ஐயா குஞ்சுல ஆறு பல்லு இறங்கிருச்சு, ஆறு பல்லு இறங்கதுனால குஞ்ச பாதி வெட்டி ஆகணும் பாதி வெட்டியா அவனுங்களா உசுறு போயிருக்கோம். உசுர பாக்குறதா குஞ்ச பாக்குறதா என்னதான் இருந்தாலும் முதல்ல வீட்டுக்காரு வீட்டுக்காரன் கேக்கணும். என் கூட்டுக்காரி கேட்டேன் சாமி நீங்க ஆள் இருந்தா போதும், சம்பாரிச்சு போறதுக்கு நீங்க இருந்தா போதும், முதலுக்கு ரெண்டு ஐ போச்சு குஞ்சு இருந்தா என்ன இருக்கு போன என்ன அப்படி எங்க வீட்டுக்காரி பேசி கேட்டுக்கிட்டு டாக்டர் பாதி குஞ்சு வெட்டிட்டாங்க. அப்படியா? அதுக்கு நேரம் இங்க அடிச்சு கொஞ்சம் பாதி புண்ணு கூடும் கூடாது இருக்குது. சாமி ஒரு வேலை போச்சு முன்னெல்லாம் ஒண்ணு குட்டா நல்லா